வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளர்ந்த இறை அருளும் குரு அருளும் சுகுணமாய் நின்று இன்றைய நிகழ்ச்சியில் உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. குருவே, இன்று அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தாரே அகமே ஆன்மீகம் என்ற பகுதியில் இன்று தெளிவுபடுத்தப் போகின்ற ஒரு தலைப்பு மெய்ப்பொருள் ஒன்றே. முதல்ல மகிழ்ச்சியுடைய ஒரு சிறு பாடல். அஞ்ஞானம் என்பது அறிவினது ஆரம்ப நிலையாகும். அஞ்ஞானம் என்பது அறிவினது ஆரம்ப நிலையாகும். அஞ்ஞானங்கிறது இருந்தாலே, எனக்கு தெரியலேங்கிறது இருந்தாலே, அதுவே அறிவினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது. அஞ்ஞானம் என்பது அறிவினது ஆரம்ப நிலையாகும். விஞ்ஞானமோ அறிவினது வேக நிலையாகும். விஞ்ஞானமோ அறிவினது வேக நிலையாகும். மெஞ்ஞானம் அறிவு அதனின் பூரணம். மெஞ்ஞானம் தான் இந்த ரெண்டுக்கும் பூரணமாக அமைவது மெஞ்ஞானம். இஞ்ஞானம் மூன்றும் இயற்கையின் எண்ணமாகும். ஆக இயற்கை என்பது இறைநிலை, தெய்வம், மெய்ப்பொருள் என்ற தலைப்புல தான் அந்த தெய்வத்தின் எண்ணம் தான் இந்த மூணு, அதனுடைய செயல்பாடு தான் இந்த மூன்று. அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெஞ்ஞானம் மூன்றுமே இறைநிலையின் வெளிப்பாடுகளை அறிந்து கொள்கின்ற ஸ்டெப் என்று மகர்ஷி சொல்லுகிறார்கள். இந்த அடித்தளத்தை நம்ம பின்னால பார்க்கலாம். இப்போ முதல்ல மனித வாழ்க்கையின் முழுமையான நோக்கம் என்ன, நாம் பிறவி எடுத்ததின் நோக்கம் என்ன? பிறவி எடுத்ததின் நோக்கம் என்பது இறை நிலை உணர்ந்து அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து, அதாவது நெறிமுறையான வாழ்க்கையில் வாழ்ந்து முழுமையை உணர்ந்து கடைசியில் நாம் தோன்றுவதற்கு மூலமான அந்த முழு முதற் பொருளான மெய்ப்பொருளை உணர்ந்து அதனோடு இணைவதுதான் பிறவி எடுத்ததின் நோக்கம். அந்த நோக்கத்துக்கு நாம் நம்மை அறவழியில் வாழ்வதற்கு பழக்கப்படுத்தி கொண்டு கர்ம வினைகளான கருமைய களத்தின் கழகங்களை போக்கிக் கொண்டு நாம் தோன்றுவதற்கு மூலமான அந்த முழு முதற் பொருளை மெய்ப்பொருளான தெய்வ நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயர்த்து அதை உணர்ந்து கொள்வதுதான் முக்தி என்றும் மோட்சம் என்றும் பிறவி என்கின்ற இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி என்றும் ஞானிகளும் மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இறை நிலை உணரும் என்று சொல்லும் போது இறை நிலை என்பது என்ன? இறை நிலை என்பது வேறா, இறைவன் என்று சொல்லுவதா, அல்லது இறை தன்மை என்று சொல்லுவதா? இறைவன் என்று சொல்லும் போது அங்கே ஒரு உருவ அமைப்பு வந்து விடுகிறது. அந்த உருவ அமைப்பு வரும்போது அங்கே பேதங்கள் ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே தெய்வம் என்று வரும்போது அதை இறை நிலை அல்லது இறை தன்மை என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக மனிதனுக்கு இறைமனை அல்லது இறை நிலையை எப்பொழுது தேடினான் என்று பார்த்தோமானால், மனிதன் துன்பம் வரும்போது இறைவனை நாடினான், முழுமையை உணர வேண்டும் என்ற அந்த தாகம் ஏற்படும் போது, ஞானம் ஏற்படும் போது இறை நிலையை தேடுகிறான். இறை நிலைக்கும் இறைவனுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் மனிதன் இறைவனை தேடுகிறார். விழிப்பு நிலை வந்த நிலையில் இறை நிலையை உணர்வதற்கு முயற்சிக்கிறார். முதல்ல ஆதி மனிதன் இறைவனை தான் தேடுகிறான். இப்போ ஏன் இறைவனை தேடுகிறான் அப்படின்னு பார்ப்போம். எப்போதான் நம்ம இறைவனை தேடுகிறோம், எப்போ துன்பம் வருதோ
இறைவனை தேடுகிறோம். ஏனென்றால் ஒரு துன்பத்தை போக்குவதற்குரிய மிகப்பெரிய நம்மை விட அதிகமான ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி என் துன்பத்தை போக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இறைவனை தேடுகிறோம். என்னுடைய துன்பத்தை போக்குவதற்காகத்தான் நாம் இறைவனை தேடுகிறோம். அப்ப ஆதி மனிதன் என்று எடுத்துக்கொண்டோமானால் ஆதி மனிதனுக்கு என்ன துன்பம் வந்திருக்கலாம்? முதல் முதல்ல பரிணாமத்துல மனித உயிர் தோன்றிய பொழுது அவனுக்கு முதலில் ஏற்பட்ட துன்பம் என்ன வந்திருக்கலாம்? அவனால் தீர்க்க முடியாத துன்பம் என்ன வந்திருக்கலாம்? பசி துன்பம் தான் அவன் அடையிற முதல் துன்பம், பசி துன்பம். அந்த பசி என்று வந்த உடனே அந்த பசி துன்பத்தை போக்குவதற்கு அவன் உணவு தேடும் போது செடி குடிகளில் உள்ள காய்கள், கனிகள், கிழங்குகள், இந்த பூமியில் விளைகின்ற அந்த பொருட்களில் இருந்து அவைகளை சாப்பிட்டு தன்னுடைய பசி துன்பத்தை போக்கிக் கொள்கிறான். ஆதி மனிதனுடைய பசி துன்பத்தை போக்குவதற்கு நிலத்தில் விளைகின்ற செடி கொடி மரத்தில் இருந்து காய்களையும் கனிகளையும் இலைகளையும் தலைகளையும் உண்டு தன்னுடைய பசி துன்பத்தை போக்கிக் கொண்டார். இலைகளையும் தலைகளையும் நாமதான் இப்போ சாப்பிடல, எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். விலங்குகள் தான் சாப்பிட்டதுன்னு இப்பவும் நம்ம அதை கீரை அப்படிங்கிற பெயர்ல நாமும் இன்னமும் இலைகளையும் தலைகளையும் தான் சாப்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆதி மனிதனும் இலைகள் தலைகள் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய பசி துன்பத்தை போக்கிக் கொண்டார். அப்படியானால் தன்னுடைய பசி துன்பத்தை போக்குகின்ற நிலத்தையே தன்னுடைய முதல் கடவுளாக எடுத்துக்கொண்டார். அப்பதான் அவனுக்கு கடவுள் என்றோ தெய்வம் என்றோ பெயர் கிடையாது, தெரியாது. என் துன்பத்தை போக்குகிறது இந்த நிலம் என்ற வரையில் அந்த நிலத்தை பற்றி அவன் ஒரு உயர்வாக தனக்கு துன்பத்தை போக்கக்கூடிய ஒன்றாக கருதி கொண்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு, மழை பெய்யது, ரொம்ப காஞ்சு போச்சு, செடியெல்லாம் காஞ்சு போச்சு, குடிப்பதற்கு தண்ணி கூட இல்லை, ரொம்ப துன்பப்பட்டான். ஒரு செடி காய் கனி எதுவுமே இல்லை, எல்லாம் கருகி போச்சு. அந்த சமயத்துல ஒரு திடீர்னு மழை வந்தது. மழை பெஞ்ச உடனே அந்த செடிகளெல்லாம் மீண்டும் துடுத்து மீண்டும் நல்ல காய் கனிகளெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அப்பதான் மனிதன் தெரிந்து கொண்டான், வெறும் நிலம் மட்டும் என்னுடைய பசி துன்பத்தை போக்கவில்லை, அதை தீர்ப்பதற்கு நீரும் ஆதாரம் என்று தெரிந்து கொண்டார். தெரிந்த பிறகு நீரையும் தனக்கு ஒரு தெய்வமாக கருதி வணங்க ஆரம்பித்தார். அதாவது வணங்குதல் என்றால் கேட்பதுதான் முதல் படிக்கலமாக இருந்தது. வழிபடுதல் என்றால் இப்ப சொல்லுவோம், இறைவனிடம் கேட்காதே, அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு, அதனால நீ எதுவும் கேட்காதே உனக்கு வேண்டியது தானாகவே வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அடிப்படையாக ஒரு குழந்தை என்று எடுத்துக்கொண்டால் கூட தன்னுடைய தேவையை, தன்னுடைய பசி துன்பத்தை போக்க வேண்டும் என்றால் தாயிடம் கேட்பதை போல, தன்னுடைய துன்பத்தை யார் தீர்ப்பார்கள் என்று கேட்பதை போலத்தான் ஆதியிலும் மனிதன் முதலில் நிலத்தை துன்பத்தை போக்கக்கூடியது என்று நினைத்தான். இரண்டாவதாக நீர் என்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு நீரும் அவசியம் என்ற நிலையில் பூமியோடு கூட நீரையும் தெய்வமாக உணர ஆரம்பித்தான். தெய்வம் என்பது அந்த பெயர் தெரியாது, தனக்கு மேற்பட்ட ஒரு சக்தி என்ற நிலையில் அதை வணங்க தொடங்கினான். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய மழை, பெரு வெள்ளம், 15-20 நாள் விடாம மழை, குகையில பதுங்கி இருந்து பார்த்தான். ஆனா இது மழை விட்டு கீழே வந்தா எல்லாம் அழுகி போச்சு, எதுவுமே இல்லை. சரி, செடிகளை பிடுங்கி அடியில இருக்கிற கிழங்குகளை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கிழங்குகளும் அழுகி போயிருந்தது. ஐயோ என்ன இது, நீர் இருந்தா எனக்கு நல்ல பசி ஆற முடியுமே, நல்ல கனிகள் கிடைக்குமே என்று நினைத்தேன், அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்றவுடன் அவன் சிந்திக்க தொடங்குகிறான். சிந்திக்க தொடங்கி ஏன் இதற்கெல்லாம் காரணம்,
எதுவுமே அதிகமாக இருந்தா அது நமக்கு விளைவு துன்பத்தை தரும் என்று உணர தெரிந்து கொண்டார். அப்படியானால் இதற்கும் மேலாக ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, இந்த இரண்டையும் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று காத்திருக்க ஆரம்பித்தான், சிந்திக்க தொடங்கினான். அப்படி சிந்திக்கும் போது 15-20 நாட்கள் கழித்து வெள்ளம் மழை நின்று சூரியன் தெரிய ஆரம்பித்த பிறகு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எல்லாம் வத்தன பிறகு மீண்டும் செடிகள் தளர்த்தன. அந்த தளர்த்த நிலையில் அது மீண்டும் காய்கள் கனிகள் எல்லாம் இலைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சன. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, ஓஹோ இந்த பூமியில ஒரு நமக்கு வேண்டிய உணவுப் பொருள் விளைவதற்கு நீர் மட்டும் காணாது, சூரிய வெப்பமும் வேண்டும், சூரிய ஒளியும் வேண்டும் என்று புரிந்து கொண்டான். புரிந்த நிலையில் சூரியனை தெய்வமாக வணங்க ஆரம்பித்தான். அது வரைக்கும் வரும்போது அந்த 3 வரைக்கும் வர்ற வரைக்கும் தான் சிந்தனை சாதாரணமாக இருந்தது. கொஞ்சம் அந்த 3 புரிந்து கொண்ட பிறகு சூரியனை வணங்க ஆரம்பித்த பிறகு அவனுடைய சிந்தனை திறன் வேகமாக வளர ஆரம்பிச்சது. அப்படியும் இந்த 3 மட்டுமே தெய்வமாக, தெய்வம் என்று நமக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது அது சூரியன். அந்த சூரியன் நினைத்தால்தான் மழை பெய்யும், இந்த இரண்டும் இருந்தால்தான் இந்த பூமியில விளையும். அப்ப அந்த ஸ்டெப் அவருக்கு நல்லா புரிஞ்சுது. அதற்கு பிறகு இதை மட்டுமே தான் ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு என்னைக்காவது குகைக்குள்ள எப்படியாவது மாட்டிக்கொண்டு மூச்சு திணற சஃபகேட் ஆகும் போது ஓவோ காற்றும் மனிதனுக்கு தேவை என்று உணர்ந்து கொண்டார். அதை கண்டுபிடிப்பதற்கே அவனுக்கு எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது, எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போ நாளையும் என்ன, மூச்சு என்பதுதான் உயிர் மூச்சாக தனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த நிலையில், மூச்சாக ஓடிக்கொண்டிருப்பது காற்று என்று தெரிந்த நிலையில் காற்றையும் தெய்வமாக மதிக்க தொடங்கினான். இந்த 4 இதுக்குள்ள மனிதனுக்கு நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல். ஏன்னா மனிதனுக்கு வந்து பரிணாமத்துல 6வது அறிவு என்று அமைந்திருப்பதே சிந்தனை திறன் தான். பகுத்து அறியும் 6வது அறிவு அதுதான் சொல்றேன். அந்த 6வது அறிவில் சிந்தனை செய்யும் போது இந்த 4 எதுல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 4 எதுல இருந்து வந்ததுன்னு யோசிக்கும் போதுதான் ஆகாஷ் என்ற அணுவில் கூட்டாகத்தான் இவை அத்தனையும் இருக்கின்றன என்று தெரிந்து கொண்டார்கள். அந்த ஆகாஷ் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு ஆகாஷின் கூட்டு நிறைய ஆகாஷ் அல்லது விண்கள் அணுக்களினுடைய கூட்டுதான் காற்றாக இருக்கிறது, அதே அணுக்களுடைய கூட்டுதான் சூரியனாகவும் ஒளியாகவும் வெப்பமாகவும் இருக்கிறது, அவை இரண்டும் சேரும் போதுதான் நீராக வருகின்றது. ஏன்னா மழை பொழிவது சூரியனால் தான் என்று தெரிந்து கொண்டு அந்த நிலையில் அவர்கள் இந்த 5 தான் மனிதனுக்கு முக்கியமான, மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒன்று என்று அறிந்த அந்த நிலையில் இந்த 5 தெய்வமாக உபாசிக்க ஆரம்பித்தார். இந்த 5 பஞ்சபூதங்கள் என்று பெயர் வைத்தார்கள். பஞ்சபூதங்கள் என்பது பௌதீக மாற்றம் என்று நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பௌதீகம், இதற்குள் மொழி அறிவெல்லாம் வந்துட்டது. ஓரளவுக்கு ஒருவரோடு மற்றொருவர் தங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த திறன் வந்துவிட்டது. இதெல்லாம் பார்த்தாக்கா ஆதி மனிதனுக்கும் இத்தனை வளர்ச்சி பெறுவதற்கும் எத்தனையோ 1000 மேல் ஆகிவிட்டது. 1000 மேல் வந்த நிலையில் பஞ்சபூதங்களையும் தெய்வம் என்று வணங்க ஆரம்பித்தார்கள். அந்த பஞ்ச பூதங்களை எப்படி வசப்படுத்துவது, என்ன ஒலிகளை கொடுத்தால் மழையை வரவழைக்கலாம், எந்த ஒலியை கொடுத்தால் மழையை நிறுத்தலாம், வெப்பத்தை உருவாக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் தன்னுடைய சிந்தனை ஆற்றலினால் தெரிந்து கொண்டார்கள். அவற்றை வேள்வியாக என்ன அக்னியாக வளர்த்து அந்த ஒளியை சொல்லும் போது அது பிரபஞ்ச களத்திற்கு போய் தாங்கள் நினைத்த மாதிரி
என்பதை கண்டுபிடித்து வேள்விகள் செய்ய ஆரம்பித்தார்கள். இதுதான் இறை தத்துவமாக இருந்தது. ஆனால் இறை தேடல் என்பது இது ஓரளவுக்கு அறிவின் திறத்தில் உயர்ந்தவர்களுக்கு புரிந்தது. ஏன்னா அறிவின் நிலை என்பது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பார். சிந்தனை ஆற்றல் மிகுந்தவர்களுக்கு இது புரிந்தது. கொஞ்சம் அறிவின் நிலையில் கொஞ்சம் தாழ்ந்தவர்களுக்கு இது புரியவில்லை. தனக்கு ஒரு கற்றுக்கோள் வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்கு அவர்கள் பற்றிக் கொள்வதற்கு உருவங்கள், அதாவது அவர்களால் புலன் உணர்வினால் மட்டுமே இறைவனை தேட முடியும், இறைவனை உணர முடியும் என்ற நிலையில் தான் கண்களால் பார்க்கக்கூடிய உருவங்கள், காதுகளால் கேட்கக்கூடிய பஜனைகள், பாடல்கள், மந்திரங்கள், அவற்றை வாயினால் உச்சரிப்பதற்கு என்றெல்லாம் புலன்கள் மூலமாக அந்த இறை தத்துவத்தை அந்த மக்களுக்கு புரியும் புரியாக சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு மனசு நினைவு பெறல. ஏன் நினைவு பெறல? ஏன்னா அவன் தனக்கு வேணும்னு நினைக்கிறான். வேணும்னு நினைச்சாலும் நினைச்சது கிடைச்சா கிடைச்சதுல அவன் மனம் நினைவு பெறல. ஏன் நினைவு பெறல? அவன் வந்து ஒரு வியாபாரி எதிர கடவுள் வந்து நின்னா கூட என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வியாபாரி என்ன கேட்பாரு? எனக்கு நிறைய லாபம் வேணும் அப்படின்னு, வியாபாரத்துல நல்ல லாபம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஆனா வர்ற லாபத்துல டாக்ஸ் கட்டுறதுக்கு மனசு இல்லை. அது கட்டாம இறைவனுக்கு கொஞ்சம் ஒரு 25% இறைவனுடைய உண்டியல்ல போட்டா எனக்கு வியாபாரம் செழிக்கும் என்ற தவறான நம்பிக்கை தானாகவே ஏற்படுத்தி கொண்டார். தெய்வம் என்பதை நாம் உருவாக்கின ஒன்றாக காணும் போது நாம் சொல்ல முடியலாம் அந்த தெய்வம் செய்யும் என்ற தவறான ஒரு கருத்து அவனிடம் ஏற்பட்டு விடுகிறது. அதே மாதிரி சீக்கிரம் கல்யாணம் அவனோடு வேண்டாங்க, ஆனால் அடுத்து ஒருவன் ஒத்து போகக்கூடிய அவர்களோடு இணைத்து செயல்படக்கூடிய, இணைத்து வாழக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்து கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் எலெக்ஷன்ல வெற்றி பெறணும்னு சொல்லுவாங்க, ஆனா வெற்றி பெற்ற பிறகு மந்திரி பதவி கிடைக்குமா என்ற கேள்வியில இருக்கு. முதலாளியாளர் தொழிலாளி தான் சொன்னதை கேட்க வேண்டும், ஆனால் அதிகமா சம்பளம் கேட்கக்கூடாது என்ற அந்த கோணத்தில் அவர் இறைவனை வேண்டுவார். தொழிலாளியோ தனக்கு அதிகமாக ஊதியம் தர வேண்டும் என்று வேண்டுவார். அப்பாவும் அம்மாவும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணணும், ஆனா அந்த வீட்டுல மாமியார் இருக்கக்கூடாது என்றுதான் இந்த மக்களுடைய எண்ணமானது இந்த நிலையில் எண்ணத்தில் இருக்கும் போது இது எப்படி இருக்கிறது என்றால், இந்த நிறைவு பெறாமல் இருப்பதற்கான காரணம் அவர்கள் மூலத்தை உணர்ந்து கொள்ளாத நிலையினால் எது கிடைத்தாலும் அதில் நிறைவு பெற முடியவில்லை. ஒரு அம்மா கடைக்கு போறாங்க, போகும்போது தன்னுடைய குழந்தையை பக்கத்து வீட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போறாங்க. போயிட்டு அவங்க வரக்குள்ள கொஞ்ச நேரத்துல குழந்தை அழ ஆரம்பிக்கும். அழ ஆரம்பிச்ச உடனே அந்த வீட்டுக்காரங்க ஒரு பொம்மையை தூக்கி கொடுக்குறாங்க. பொம்மையை வாங்கி பார்த்த அந்த குழந்தை சிறிது நேரம் சந்தோஷமா உட்கார்ந்துருக்கு, கொஞ்ச நேரம் வச்சு மீண்டும் அழ ஆரம்பிக்குது. உடனே ஒரு மோட்டார் பொம்மையை எடுத்துட்டு வந்து அதுக்கு சாவி கொடுத்து ஓட்டி காட்டுறாங்க. உடனே அதை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்கு. அதுக்கு பிறகு திரும்பியும் வந்து அழ ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ஒரு பிஸ்கட் கொண்டாந்து கொடுக்குறாங்க. பிஸ்கட் சாப்பிட்ற வரைக்கும் குழந்தை அழிய நிறுத்தியிருக்கு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அழ ஆரம்பிச்சிடும். என்னடா இது, என்ன பண்றது, இன்னும் இவங்க அம்மா வரலையேன்னு அவங்க தூக்கிட்டு போய் வெளியில போய் போற வர காரு மக்கள் எல்லாம் காட்டும் போது கொஞ்ச நேரம் அதை பார்த்து தன்னுடைய தேடலை நிறுத்தியது மீண்டும் அழ ஆரம்பிச்சு. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டாங்க.
அம்மா வந்த உடனே தாய் அம்மா கிட்ட போன குழந்தை அதுக்கு பிறகு அழவில்லை. ஏன்? தான் எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை அடைந்து விட்ட திருப்தியில் அந்த குழந்தை அழுகை நிறுத்தியது. அதே போல்தான் மனிதனும் தான் எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை அந்த இறை நிலையை உணர்கின்ற வரையில் இந்த நிறைவு என்பது பெற. சரி, அந்த நிலையில இந்த அந்த பேரறிவு நிலையை அந்த இறை நிலையை உணர்ந்தவர்கள் சில பேர், சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள் தங்களுடைய உள் உணர்வை அந்த இறை உணர்வோடு இணைத்து அதை உணர்ந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். புரிந்த நிலையில் அவர்கள் பிறருக்கு இதுதான் தெய்வம், இதுதான் இறைவன், இதுதான் இறை நிலை என்று உணர்ந்தவர்கள் சொன்னார்கள், உணராதவர்கள் கேட்டார்கள். ஆனால் அடுத்த ஸ்டெப்பே உணராதவர்கள் சொல்லுவதை பிறர் கேட்டார்கள். அப்போ உணர்ந்தவர்கள் சொன்னதை மட்டுமே கேட்கும் போது இருக்கின்ற அந்த தெளிவு, அதை கேட்ட உணராதவர்கள் திருப்பி சொல்லும் போது அது மாறிவிடுகிறது, அதனுடைய தத்துவத்திலிருந்து கொஞ்சம் மாறி விடுகிறது. இதுதான் கருத்து மாற்றம். புரிந்து கொண்டவர்கள் உணர்ந்து கொண்டவர்கள் மொழியின் மூலமாக அதை சொல்கிறார்கள். ஆனால் அதை கேட்டவர்கள் அந்த மூலத்தை மொழியின் மூலத்தை உணர்ந்து கொள்ளாத நிலையில் அவர்கள் கேள்வி ஞானத்தால் கேட்கும் போது பிறருக்கு சொல்லும் போது அது மாறி விடுகிறது. கேட்டு உணர்ந்தவர் உணர்த்துவதை கேட்டவர்கள் என்று பரவலாக வரும்போது அவரவர்களுக்கு தெரிந்த மொழியில் இறை தத்துவத்தை விளக்கும் போது இறை நிலைக்கு ஒவ்வொரு பெயரை கொடுக்கிறார்கள். அவரவர்கள் புரிந்த நிலையில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பெயராக கொடுக்கிறார்கள். இறைவன் யார், தெய்வம் யார், அதை சிந்திக்க சொன்னார்கள். இயற்கையே தெய்வம், இயற்கையை சிந்திக்க சொன்னார்கள். அப்படி சிந்திக்க சொல்லும் போது ஒரு கவிஞர் பாடுகிறார், சூரியன் வருவது யாரால், சந்திரன் திரிவது எவரால், காவிரல் வானில் மின்மினி போல் கண்ணில் படுவது அது என்ன, பேரிடி மின்னல் வருவது எதனாலே, பெருமழை பெய்வது எவரால், யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் அறிந்திட வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு. கேட்டு அவரே பதில் சொல்றாரு, அல்லாஹ் என்பார்கள் சில பேர், அரண் அரி என்பார்கள் சில பேர், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள் சில பேர், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லோரும் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் உள்ளது, ஏதோ ஒரு எல்லாரும் இப்படி பல பல பேர் சொல்ற ஏதோ ஒரு பொருள் உள்ளது, அது என்ன அந்த பொருள், அந்த பொருள் தான் மெய்ப்பொருள், மீதியெல்லாம் பொருள் இல்ல, பொருள் அல்லவற்றை பொருள் என்று காணும் மருளானா மானா பிறப்பு அப்படின்னாரு வள்ளுவர். அந்த மருள் எப்படி வருதுங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். முதல்ல பொருள் என்பது மெய்ப்பொருள், ஆக எத்தனை கடவுள் அதற்கு பல பெயர்கள், பல உருவங்கள், பல குணங்கள் என்று மக்களிடம் வெளிப்பட்டன, பல பலவிதமாக சொன்னார்கள். எத்தனை கடவுள் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் மனிதனுக்கு நிறைவில்லை. நிறைவு பெறாததற்கு காரணம் அவர்கள் கடவுள் என்பது யார் என்று பலருக்குள் போட்டியும், என் தெய்வம் உன் தெய்வம் என்று சண்டை செச்சரவும், பலவிதமான கற்பனைகளில் என்னுடையதுதான் உயர்ந்தது, உன்னுடையது தாழ்ந்தது என்ற தத்துவத்தில் அவர்கள் தத்துவத்தில் ஒன்றாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளாத நிலையில் சண்டை போட்டுக் கொண்டார்கள். மகர்ஷி சொல்லுவாங்க, நாடு பிடிக்கும் ஆசையில் நாடுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற சண்டையை
விட மதத்தினால் ஏற்பட்ட சண்டையினால் இறந்த உயிர்கள் தான் அதிகம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா எந்த காலத்திலும் மக்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால், எது மெய்ப்பொருள் என்று தெரிந்து கொள்ளாத காரணத்தால் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு என்னுடைய தெய்வம் சிறந்தது, உன்னுடைய தெய்வம் தாழ்ந்தது என்று கூறிக்கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனிதனின் இந்த நிறைவு பெறாத மனம் உண்மையில் இறை தேடல், இறை உணர்வு என்பது உண்மை ஒன்றே என்ற அந்த விளக்கத்துக்கு வரணும். அந்த விளக்கத்துக்கு வந்தாலன்றி மனிதன் நிறைவு பெற மாட்டான். அது வருவதற்காகத்தான் இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுப்பது. இப்போ மீண்டும் இந்த சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, சண்டை போட்டுக் கொள்வது எல்லாம் எப்படின்னு பார்த்தா, எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும், அது பௌத்தம், சமணம், சௌராஷ்டிரம், ஜராதுஷ்டம், சைவம், வைணவம், ஜென், தாவோயிசம், எந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் அடிப்படையான கருத்து ஒன்றே, அடிப்படையான மெய்ப்பொருள் ஒன்றே, எல்லாவற்றிலும் அதிலிருந்துதான் அனைத்து தோற்றங்களும் உருவாயின என்பதைத்தான் எல்லாமே சொல்கிறது. ஆனால் அவற்றை புரிந்து கொள்ளாத நிலையில், அவற்றுக்கு மொழிகளினால் வேறு வேறு பெயர்கள் வைக்கப்பட்ட காரணத்தால் புரிந்து கொள்ள முடியாமல் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுகின்றன. உதாரணமாக நீர், தண்ணி, வாட்டர். நீர் தண்ணிக்கு எவ்வளவு பேர், தண்ணி இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ நீர், வாட்டர், பானி, வெள்ளம், நீர். உங்ககிட்ட யாராவது நீங்க போய் ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேக்குறீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தெரிஞ்சுக்காருங்க, அவங்களுக்கு புரியல, இல்லம்மா எங்க வீட்டுல நீரு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க நான் நீரும் குடிக்க மாட்டேன், தண்ணி கொடுத்தாதான் குடிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லது ஒரு வடநாட்டுக்காரர் வந்து எனக்கு தண்ணி தான் வேணும், என்னன்னு தெரியல, தண்ணி வேண்டாம், தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாணி சாகியன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை போலத்தான் இப்பொழுது மதங்களுக்கு இடையில் தெய்வத்தின் பெயரால் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்த்தா தண்ணியை எடுத்துக்கிட்டா, மழையா பொழிவதுதான் தண்ணி, ஆனா அது எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர். குளத்துல தேயும் போது குளத்து நீர், மலையில விழுந்து அது அருவியா கொட்டும் போது அருவி நீர், அப்படி விழுந்தது ஆறாக ஓடும் போது ஆற்று நீர், அதே நீர் செடிகளின் பழங்களில் நிற்கும் போது இனிப்பான பழ ரசம், அதே நீர் அந்த தண்ணி தான் தென்னமரம் எடுத்து மேல வச்சு தன்னுடைய காய்க்குள்ள வச்சு கொடுக்கும் போது இனிப்பா ஆக்கி கொடுக்கும் போது அது இளநீர். தென்னமரம் கொடுத்தா இளநீர், பனைமரம் கொடுத்தா பதநீர், எல்லாம் ஒரே தண்ணி தான். அதே தண்ணி சாகடையில இருக்கும் போது அது சாகட நீர். அப்போ பேர் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறுதான் பெயர்கள் அமைகின்றன. இந்த பெயர்களை வைத்து இது வேறு வேறு என்று நாம் அறியாமையினர், தெரிந்து கொள்ளாமையினர் நாம் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். எல்லாவற்றின் சாரம் எடுத்தால் இறைவன் அல்ல, இறை நிலை, அது அதனுடைய தன்மையை பொறுத்து இறை நிலை எனப்படுகிறது. இப்போ இறைவனுடைய தன்மை என்று எடுத்துக்கொண்டால், எல்லாருக்கும் ஒத்து உதவுவது, வள்ளலார் சொன்னது போல அன்பும் கருணியமாக இருப்பது, அந்த இறைநிலை என்பது அருப்பெரும் ஜோதியாக அனைவருக்குள்ளும் இருப்பது, அது தனிப்பெரும் கருணையாக மலர்வது என்று சொல்கிறார். அதே போல ஒவ்வொருத்தரும் இறைநிலைக்கு ஒவ்வொரு விதமாக தங்களுடைய இறைத்தன்மையை நிரூபிக்கிறார்கள். இப்ப இறைத்தன்மை என்றால் என்ன? உங்களிடம் ஒரு மாம்பழம் ஒருத்தர் கொடுக்கிறார்,
அந்த மாம்பழம் நல்ல அழகா நல்ல பழுத்து மாம்பழ கலர்ல இருக்கு, நல்ல வாசனையும் இருக்கு, கையிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கையில எடுத்த அந்த மாம்பழத்தை நல்ல கழுவி சுத்தமாவும் இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க வாயில வச்சு கடிக்கிறீங்க, கடிக்கும் போது அந்த மாம்பழம் கடிக்க முடியல, ஏன்னா அது வெளியினால் செய்யப்பட்ட மாம்பழம். ஆனா தோற்றம், மாம்பழ தோற்றம், வாசனை, கைகளுக்கு அந்த பழத்தினுடைய மென்மை எல்லாமே இருக்கு. அப்போ எதை வைத்து நீங்கள் இது சேச்சை, இது மாம்பழம் இல்ல, இது சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எதை வைத்து நீங்கள் மாம்பழத்தை தீர்மானிக்கிறீர்கள்? அதனுடைய தோற்றத்தை வைத்தா, அதனுடைய மனத்தை வைத்தா, அல்லது உங்கள் கைகளில் நீங்கள் அது தொட்டால் மிருதுவாக இருக்கின்றதை வைத்தா, எதை வைத்து நீங்கள் அந்த மாம்பழத்தை தீர்மானிக்கிறீர்கள்? மாம்பழம் என்றால் அதனுடைய சுவையை வைத்து, அதனுடைய தன்மையை வைத்து தான் அதை மாம்பழம் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் இறைவன் அல்லது இறை நிலை என்றால் அதனுடைய தன்மையை வைத்துத்தான் நாம் அது தெய்வம் அல்லது இறைவன் இறை நிலை என்று சொல்ல வேண்டுமே தவிர, உருவத்தை வைத்தோ தோற்றத்தை வைத்தோ நாம் அதை சொல்ல முடியாது. இதைத்தான் பாரதியாரும் பாடினார். எல்லாவற்றிலும் இறைவனின் தன்மையை கண்டார். தன்மையை கண்ட நிலையில் பாரதியார் பாடினாரு, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நெஞ்சம் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா அப்படின்னார். மரத்தில் உள்ள பச்சை நிறம் இறைவனுடைய வண்ணமாக அவருக்கு தோன்றுகிறது. காக்கை சிறகினிலே நந்தலாலா நீங்கள் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. இப்போ இந்த ரெண்டையும் சொன்ன உடனே நமக்கு ஒண்ணு நினைவுக்கு வரும், ஓஹோ கிருஷ்ணர் கருப்பா இருக்காரு, பெருமான் வந்து பச்சையா இருக்காரு, அதைத்தான் இவர் சொல்றாரு அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். அவர் கிருஷ்ணனே குறிக்கல, பெருமானையும் குறிக்கல, எல்லா வண்ணங்களும் இறை நிலையை உணர்த்துகிறது என்ற கோணத்தில் அதனுடைய தன்மையை குறிக்கிறார். அந்த தன்மையை குறிக்கும் போது அவர் அடுத்து சொல்றாரு, தீக்குள் நிரலை வைத்தார் நந்தலாலா நீங்கள் தீண்டும் இன்பம் தோன்றுதலா நந்தலாலா. இப்போ இது ரெண்டும் கிருஷ்ணரையும் பெருமானையும் குறித்தார், நீங்க தீக்குள்ள விரலை வைத்து எதை குறிப்பது என்று சொல்லுவோம்? அப்போ தீக்குள் விரலை வைத்தால் நீங்கள் தீண்டும் இன்பம் தோன்றுதலா நந்தலாலா அப்படிங்கிறார். அப்போ எந்த ஒரு பொருளிலும் அதனுடைய தன்மையை வைத்து இறை நிலையை அவர் உணர்த்துகிறார். அதுதான் காக்கை குருவி என்ற ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொல்லும் போது காக்கைக்கும் குருவிக்கும் உணர்வுகள் இருக்கிறது. அந்த பசிதாகம் இருக்கிறது, பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது, எல்லாம் அந்த இனப்பெருக்கத்திற்கான உணர்வுகள் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய உணர்வை நம்ம ரெண்டு பேரோட உணர்வும் ஒன்னா இருக்கு, அதனால காக்கை குருவி உங்கள் ஜாதி அப்படின்னார். நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னர். கடலும் மலையும் ஜடப்பொருட்கள், அதற்கு உணர்வு கிடையாது, ஆனால் அவைகளும் அணுக்களின் கூட்டு, நாமும் அணுக்களின் கூட்டு. இறைநிலையிலிருந்து பின்னமாக வந்த அணுக்கள் கூட்டு சேர்ந்துதான் கடலாகி இருக்கிறது, அது சேர்ந்துதான் வெட்டி போகலான மலையாகி இருக்கிறது. அந்த அணுக்கள் கூட்டாகத்தான் மனிதனும் தோன்றியிருக்கிறோம். இந்த நிலையில் அவர் உணர்ந்த நிலையில் இந்த பாடல்களை பாடியிருக்கிறார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதே இன்னும் கொஞ்சம் வேதத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏகம் சத்து, நம்மளுடைய தலைப்பு அதுதான், மெய்ப்பொருள் ஒன்றே சத்து. சத்து என்றால் உண்மை, அது ஏகம், அது ஒன்றுதான், மெய்ப்பொருள் ஒன்றே. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, விப்ரா பகுதா வதந்தி என்றால் உண்மை ஒன்றே, நாம் தான் பலவாறாக கற்பிக்கிறோம். அவன் வதந்தின்னா உங்களுக்கு தெரியும், அது அப்படியே மாறி மாறி வர்றதுன்னு
நம்ம இது ஆனா அது வந்து தமிழ் வார்த்தையா எனக்கு இதனுடைய சான்ஸ்கிரிட் தெரியாது. இருந்தாலும் இந்த வதந்திங்கிறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த வேத வாக்கியத்துக்கு விளக்கம் புத்தகத்தில் படித்ததை நான் சொல்றேன். ஏதம் சார் விப்ரா பகுதா வதந்தி, இது ரிக்வேதத்துல வருது. உண்மை ஒன்றே, உண்மைதான் மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் ஒன்றே. நாம் தான் பலவாறாக கற்பிக்கிறோம். ஒரே உண்மையைத்தான் பலவேறு சமயங்கள் பல பல பெயர்களில் பல பல விதங்களில் அதை வர்ணிக்கின்றன. விளக்கங்கள் வேறு, விளக்கப்படும் முறைகள் வேறு, ஆனால் உண்மை ஒன்றுதான், அதுவே மெய்ப்பொருள். அதே போல வழிபடும் முறைகளும் வழிபாட்டு தலங்களும் வழிபடும் செயல்களும் வெவ்வேறாக இருக்கின்றன. கல்கோ அப்துல் ரஹ்மான், அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார். அவர் சிறு வயதில் இருக்கும் போது அவர் தர்காவுக்கு போய்விட்டு தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வரும்போது பக்கத்தில் இருக்கிற சேரியில் ஒரு செருப்பு தைப்பவர், அந்த செருப்பு தைக்கிறவர் அங்கிருந்து வரும்போது இந்த தர்காவின் முன்னால் வந்தவுடன் தன்னுடைய மூட்டையை கழற்றி கீழே வைத்து விட்டு செருப்பை கழற்றி விட்டு இரண்டு கைகளையும் கூப்பி கண்களை மூடி ஏதோ பிரார்த்தனை செய்வார். செய்து விட்டு ஒரு 5 நிமிடம் 2-3 நிமிடம் செய்து விட்டு அவர் திருப்பியும் மூட்டையை தூக்கிட்டு தன்னுடைய தொழில் நடத்துவதற்கு போய்விடுவார். இவர் ஒரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான், சிறு வயதினர். அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இந்த சேரி மக்கள் மனிதர், அதாவது அவர் ஒரு இந்து, இவர் நம்முடைய தர்கா வாசலில் நின்று வணங்கிட்டு போறாரு, இதனுடைய ஏன் எப்படி அவருக்கு அந்த இது வந்தது? ரொம்ப நாளா அவர் மனதில் இந்த கேள்வி இருந்தது. ஒரு நாள் அவராலையும் அணக்க முடியல, அவர்கிட்ட கேட்டார், என்னப்பா இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க, இது இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகிற இடம் அல்லவா, இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ன உடனே அவர் கேட்டாரா, ஏங்க இதுவும் சாமி கோயில் தானே, இதுவும் சாமி கோயில் தானே என்ற அந்த கேள்வியில் சாமி என்பது கோவில்களில் என்றால் அது தர்காவில் மட்டுமல்ல, சர்ச்சில் மட்டுமல்ல, இந்து கோயில மட்டும் இல்லை, எங்கும் இருக்கிறார், இந்த இடத்திலும் சாமி இருக்காருங்கிற அந்த ஞானம், அந்த படிப்பறிவு இல்லாத அந்த முதியவருக்கு எப்படி கிடைத்தது? அதுதான் உள் உணர்வாக அவர் கவிக்கோ எழுதுகிறார். இந்த இந்த செருப்பு தைக்கிறவர் தான் என்னுடைய முதல் குரு என்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் அப்படி கேட்ட பிறகுதான் இவருக்கே ஒரு எண்ணம் தோன்றியதான், அப்ப தர்காவுக்கு மட்டும் நான் போறேனே, அப்படியானால் இவருடைய சாமி இருக்கக்கூடிய கோயில்களில் சாமி இல்லையா என்ற ஒரு எண்ணம் வந்ததான். அப்போ அந்த வந்த பிறகுதான் அவர் சைவ சமயத்தையும் வேதங்களையும் உபனிஷத்துகளையும் அவர் படிக்க ஆரம்பித்தாராம். அதே போல பைபிளையும் படிக்க ஆரம்பிச்சாராம். அப்படி படிக்க ஆரம்பித்து எல்லாவற்றையும் நன்கு படித்த பிறகு அவர் கண்ட உண்மை எல்லாவற்றையும் சொல்லப்படுவது ஒரே கருத்து. அந்த ஒரே கருத்தை தான், ஒரே மெய்ப்பொருளை தான் பல பல விதமாக சொல்கிறார்கள். இது புரியாமல் தான் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை அவர் கூறுகிறார். அந்த உண்மையை அவர் கூறிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றார். அது என்னவென்றால், நாம் என்ன செய்தாலும் நம்முடைய செயலுக்கு விளைவாகத்தான் துன்பம் வருகிறது. ஏன்னா துன்பம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், இறைவனை வணங்குவது, இறைவனிடம் கேட்பது, இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது, காணிக்கைகள் கொடுப்பது, அவரை புகழ்ந்து பாடுவது என்ற இந்த செயல்களை எல்லாம் செய்யும் போது என்னுடைய துன்பம் போகிறது என்ற ஒரு உணர்வு, நம்பிக்கை எல்லா மக்களிடம் இருக்கிறது. ஒரு மதம் என்று இல்லை, எல்லா மதத்தையும்
இருந்தாலும் அவருடைய எண்ணத்தில் இந்த இறைவனை நாம் காணிக்கை செலுத்துவதனாலையும் வணங்குவதனாலையும் அவர்களை நாம் உணர்த்து கொள்ளலாம், என்னுடைய துன்பத்தை போக்கி விடுவார்கள் என்ற கோணத்தில் சிந்தித்து அதே நிலையில் செயல்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் துன்பம் என்பது செயலுக்கு விளைவாகத்தான் துன்பம் வருகிறது. நாம் செய்த என்ன செயல் செய்தோமோ அதனுடைய காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நிகழாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப சின்ன உதாரணம், நம்ம என்ன சாப்பிடுறோம், என்னுடைய உடல் எந்த அளவுக்கு ஜீரணிக்குமோ அந்த அளவுக்கு ஜீரணிக்க தகுந்த உணவை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால் எனக்கு ஜீரணமாகும், என் உடல் நன்றாக இருக்கும். ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சின்ன வயசுக்காரங்கெல்லாம் பரோட்டா பிஸ்தா பீஸா எல்லாம் சாப்பிடுறாங்கன்னு அதெல்லாம் நானும் சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிட்டா என்னுடைய வயதான இந்த குரலுக்கு அவற்றை ஜீரணிக்கிற சக்தி இல்லாமல் போகும்போது ஜீரணமாக உள்ள வயிற்றுல இருக்கும்போது வயிற்று வலி தான் வரும். இப்ப இந்த வயிற்று வலி வந்துட்டுதுன்னு இறைவா எனக்கு ஏன் வயிற்று வலி கொடுத்தா, என் வயிற்று வலியை சீக்கிரம் போக்கு, நான் உன்னுடைய சந்நிதிக்கு வந்து ஒரு 108 சுத்து சுத்தரா இல்லைன்னா 108 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னா வயிற்று வலி போகுமா? வயிற்று வலி போக வேண்டுமானா ரெண்டு வேளை பட்டினி கிடக்கணும், இந்த இது ஜீரணம் ஆகிற வரைக்கும் அப்பதான் போகும். அதை புரிந்து கொள்ளாமல் மக்கள் இன்னமும் இறைவனுக்கு காணிக்கை செலுத்தி விட்டால் தங்களுடைய துன்பம் தீரும் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு சின்ன உதாரணம் தான், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விலை உண்டு. இது விஞ்ஞானத்தில் தத்துவம், நியூட்டன் தியரி. எந்த ஒரு செயலுக்கும் எதிர் வினை உண்டு என்பது விஞ்ஞானபூர்வமாக விளக்கப்பட்ட உண்மை. அந்த உண்மையின்படி செயலுக்கு தகுந்த விளைவு தான் வருகிறது. அப்படியானால் நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன, துன்பத்துக்கு காரணம் என்ன என்று சிந்திக்கும் போது நாம் என்ன செயல் செய்தோம் என்று வருகிறது. அதைத்தான் தானம் தர்மம் என்று சொன்னார்கள். தானம் வேறு தர்மம் வேறா, ரெண்டு ஒன்னுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் தானம் வேறு தர்மம் வேறாம். தானம் என்றால் பிறருக்கு கொடுப்பது, தர்மம் என்றால் நம்முடைய செயல், நம்மளுடைய நடைமுறை செயல் என்று சொன்னார்கள். இதற்கு உதாரணமாக கர்ணன் கதையை சொன்னார்கள். கர்ணன் எவ்வளவு தானம் கொடுத்தார், அப்படியே கொடை வள்ளல்னு பேர் எடுத்தாங்க. அத்தனை பேர் எடுத்த அந்த கொடை வள்ளலும் கடைசியில் வஞ்சகமாக கையில எந்த விதமான ஆயுதமும் இல்லாம நிராயுத பாணியா கீழே நிற்கும் போது கொல்லப்பட்டார். அர்ஜுனனால் அப்போ ஏற்பட்டு கொல்லப்பட்டார். காரணம் என்ன, தர்ம வழிப்படி அவர் நடக்கல, தானம் செய்தார், தர்மத்தின்படி அவர் நடக்கவில்லை. தர்மத்தின்படி நடக்கல அப்படின்னு சொன்னா திரௌபதி துணி உரியும் போதோ இல்ல பாண்டவர்களுக்கு அவர்களுக்குரிய நிலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போதோ அவர் தன்னுடைய நண்பனுக்கு நீதியை புகட்டவில்லை, நியாயத்தை சொல்லவில்லை, தர்மத்தின்படி நடக்கவில்லை. அவன் தான பண்றான் பண்ணிட்டு போட்டோம். இங்க திரௌபதி சபையில் துணி உரியப்பட்ட போதும் தான் அதை கண்டும் காணாமல் பேசாமல் இருந்து விட்டார், அல்லது கூட சேர்ந்து நண்பனுக்கு உதவி செய்தார் என்று வரும்போது அங்கே அவர் தர்மத்தின்படி நடக்கவில்லை. அதுதான் செயலுக்கு விளைவு. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா அது இவ்வளவு நன்மை செய்த கர்ணனுக்கு குடை விடுத்திருக்குமா அப்படின்னு. அப்போ நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த செயலுக்கு ஏற்பத்தான் விளைவுகளை கொடுக்கிறது. இந்த விளைவுகளை தருவது யார், எனக்கு ஒருத்தர் துன்பம் கொடுத்தார் என்றால் அந்த துன்பத்தை கொடுத்தது யார், அந்த இறைநிலையே இன்னொருவர் மூலமாக அந்த செயலுக்கான விளைவை எனக்கு கொடுத்தது. செயலுக்கு விளைவு தர வேண்டியது இறைவனுடைய தன்மை, அதுதான் இறை தன்மை. அந்த தன்மை என எந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கொண்டாலும் அது தோற்றம் வளர்ச்சி முடிவு என்றுதான் இருக்கணும். அந்த நிலையில் அந்த தன்மையை கொடுக்கும் போது
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இடைநிலை செய்த செயலுக்கு விளைவாக வருகிறது. மனிதனுக்கு சகல சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டார் இடைநிலை. பரிணாமத்தில் வந்த கடைசி தோற்றம் மனிதன். ஆறாவது பகுத்து அறியக்கூடிய ஆறாவது அறிவோடு பிறந்த மனிதன். இந்த மனிதனுக்கு தான் என்ன செய்யணும் எதை செய்ய கூடாதுன்னு சிந்திக்கிற சக்தி இருக்கு. அந்த சிந்திக்கிற சக்தியை கொண்டு சரியான விளைவை தரக்கூடிய நல்ல விளைவை தரக்கூடிய செயல்களை செய்ய வேண்டியது அவனுடைய கடமை. அப்படி செய்யாமல் மனமோன போக்கில் அவன் செயல்பட்டான்னா அவனுடைய விளைவை அவன் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். விளைவை அனுபவிக்கும் போது இறைவனிடம் அப்பா எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்காத, இந்த துன்பத்தை போக்கு என்று நாம் கேட்பதால் துன்பம் போகாது, என் துன்பத்தை போக்கிவிடு, செய்த செயலுக்கு விளைவை தருவது இறைநிலை இறையின் தன்மை என்று நாம் பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது வள்ளலாருடைய இப்போ ஒவ்வொருத்தருடைய இறை தத்துவத்தையும் நம்ம பார்க்கும்போது வள்ளலாருடைய இறை தத்துவத்தின் ஆரம்பம் என்றால் சைவ சித்தாந்தம் தான் அவருடைய ஆரம்ப தத்துவம். அந்த சைவ சித்தாந்தத்தில் மாணிக்க வாசகரின் ஞான பாதையைத்தான் சைவ சித்தாந்த தத்துவத்தில் நுணுகி ஆழ்ந்து வள்ளலார் அதை பின்பற்றார். நாம் இப்போ ஒவ்வொரு இறை தத்துவத்தை பற்றியும் நம்ம சிந்திக்க போறோம். இறை தத்துவம் என்று வரும்போது வள்ளலார் கேட்ட, வள்ளலார் ஆராய்ந்த அல்லது வள்ளலாருடைய இறை தத்துவம் ஆரம்பம் சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தில் அவர் மாணிக்க வாசகரின் தத்துவத்தில் அவர் ஆழ்ந்தார். அந்த சைவ சித்தாந்தத்தில் என்னவென்றால் பதி பசு பாசம் என்று சொல்வார்கள். பதி என்ற மூணும் தான் அனாதிகள். இந்த பதி அணுகினால் பசுவும் பாசமும் விற்று விலகும் அப்படின்னு சொன்னார், விற்காது அப்படின்னு சொன்னார். அப்போ பதி என்பது என்ன என்று கேட்டால் பதி என்பது இறை நிலை, பசு என்பது ஆன்மா. இந்த பதியை அதாவது இறை நிலையை இந்த ஆன்மா அடைய வேண்டும் என்றால் அது மும்மனங்களை உட வேண்டும். என்ன மும்மனங்கள்? ஆணவம் கர்மம் மாயை. இந்த பசு என்ற ஆன்மா இந்த மூன்று கலகங்களோடு இணைந்து இருக்கிறது. அந்த கலகங்களில் இணைந்து இருப்பதை விடுத்து அதிலிருந்து பிரிந்து பதியை அடைய வேண்டும். பதி என்ற இறையை அணுக வேண்டும். இந்த ஆன்மாவானது இறை நிலையை அணுகும் போது அது இறை தன்மை பெறுகிறது. இந்த ஆணவம் கர்மம் மாயை இந்த மூன்றையும் விடுத்து வர வேண்டும் என்று சொல்வதற்கு தான் இந்த காலகட்டத்தில் மகரிஷி சொல்லுவது தவம் செய்வது. தவம் செய்யும் போது நாம் இந்த மலங்களையும் நாம் அறிக்கிறோம் என்று சொல்றார். அதற்கு ஒரு பாடலை பார்ப்போம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே நிலையாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன், நிறைவு இல்லாததுனால்தான் மக்கள் தவித்து கொண்டு தேடலிலேயே இன்னும் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதை விடுத்து நிறை நிலையே தானாக உணர்வதாகும். எப்பொழுது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு செய்யும் போதுதான் அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்படும் ஓர் அமைதியிலே நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நித்தனைத்தான் உடலில் உயிர் உள்ள மட்டும் உரைந்து உரைந்து இந்நிலையில் நிற்க உலக இன்பங்களில் அளவு கிட்டும். அதுதான் மாயை விலகும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அதுதான் மாயை கழுத்து கர்ம வினைகள் அல்ல அகலும். கடைசியில தான் கரைந்து போம் கண்முனைப்பு காணும் தெய்வம் என்ற நிலையில் ஆணவம் கழிகிறது. ஆக இந்த மூமலங்களையும் நாம் தீர்த்தால் மட்டுமே அந்த மெய்ப்பொருளையும் உணர முடியும். அந்த மூமலங்களையும் தீர்ப்பதற்கு வெவ்வேறு வழியில் வெவ்வேறு விதமான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு வழிமுறைகளையும் நாம் ஒவ்வொன்றாக நாம் அடுத்து வரும் சிந்தனையில்
அவற்றை பற்றி சிந்திக்கலாம். இதுவரை நாம் மெய்ப்பொருள் ஒன்றே என்ற தலைப்புல சிந்தித்தோம். இது இன்னும் அந்த அதை பற்றி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மகான்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இனி தொடர்ந்து அடுத்தடுத்த இன்னொரு நாள் சந்திப்புல நம்ம அதை பற்றி சிந்திக்கலாம். இந்த நிகழ்வைக்கு அனுமதி தந்து என்னைக்கு வாய்ப்பு கொடுத்த அருள்ஜோதி நிலையத்தாருக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் முதலில் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன். வாழ்க வளர்ந்த வாழ்க்கை.